டுடே யூ கேன் சி அபவுட் டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம். ஓகே, இப்போ நம்ம ஷார்ட்டாக பார்க்கணும்னா நிறைய இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் சிம்பிளாக கேட்பாங்க, ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தெரியுது கொஸ்டின். ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இப்போ பாருங்கள், ஒரு ஒர்க் ஒன்று இருக்குது, ஏன்ற ஒரு கேண்டிடேட் அந்த ஒர்க்கை தனியாக செய்கிறப்ப 10 days ஃபினிஷ் பண்ணுறாரு, பின்றவர் அதே ஒர்க்கை 15 days ஃபினிஷ் பண்ணுறாருன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இஃப் ஏ அண்ட் பி ஒர்க் டுகெதர், ஹவு மெனி டேஸ் வில் தே கம்ப்ளீட் த ஒர்க்? அதாவது ரெண்டு பேரும் தனியாக ஒன்றா சேர்ந்து செய்கிறப்ப அந்த ஒர்க்கை எவ்வளோ நாள் முடிப்பாங்க? நமக்கு இதுக்கு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி இது எப்படி இந்த டைரக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷன் நிறைய போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறோம். இப்போ இது மாதிரி சம்ஸ்க்கெல்லாம் ஈஸியாக நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சொல்யூஷன் பாருங்கள், ஏ வந்து தனியாக ஒர்க் பண்ணும்போது 10 days, பி வந்து தனியாக ஒர்க் பண்ணும்போது 15 days. இப்போ ஏ பிளஸ் பி நமக்கு சொல்லியிருக்காங்க, ஏ பிளஸ் பி ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த நியூமரேட்டரில் வந்து ஏனுடைய வேல்யூ பீனுடைய வேல்யூ மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், ஏ இன்டூ பீனுடைய ஒர்க். அப்போது பாருங்கள், ஏனுடைய ஒர்க் எவ்வளோ 10 days, பீனுடைய ஒர்க் வந்து 15 days, மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். டினாமினேட்டரில் இவங்க ரெண்டு பேரை ஆட் பண்ணணும், 10 + 15, டிஃப்ரென்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நியூமரேட்டரில் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், டினாமினேட்டரில் ஆட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது பாருங்கள், 10 × 15 வந்து 150 பை 10 + 15 25, அப்போது கேன்சல் பண்ணும்போது 6 days கிடைக்கும். அப்போ ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணும்போது ஜஸ்ட் 6 days முடிச்சிடலாம். இப்போ கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ.